அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுருவை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு பிரதான சீஷன், ஆண்டவர் கூடவே இருக்கிற ஒரு மனிதன். இந்த இடத்திலும் ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வரும்போது நானும் நடந்து வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பிற்பாடுதான் கடலின் மேல் நடக்கிறார். அப்படி கடலின் மேல் நடக்கும்போது ஆண்டவர் கூட இருந்தாலும் காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அமிழ்ந்து போவோம் என்று பயந்து அவர் கூச்சல் இடுகிற போதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று தூக்கி விடுகிறார். சில நேரத்தில் நாம் ஆண்டவர் கூடவே இருந்தாலும், எப்பவும் ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தரை தேடுகிற காரியத்திலும் இருந்தாலும், நம்மளை சுற்றில் இருக்கிற சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை கண்டு எவ்வளோ ஆவிக்குரிய நிலைமையில் நல்லா இருந்தாலும் இந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போவாங்க. மனதில் பயங்கர ஒரு கவலை, கண்ணீர், வேதனை வந்துடும். அவங்கள பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். கடந்த காலங்களில் நாம் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்குறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் இந்தந்த காரியத்திலெல்லாம் அற்புதம் செஞ்சார் பிரதர், இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். ஆனால் இன்னைக்கு இந்த பிரச்சனையை பார்த்தோன்னா எனக்கு ஒரு பயம் வந்துட்டது, என்னால் சரியாக ஜெபிக்க முடியல, சோர்வாக இருக்குது. அன்னைக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் தானே இன்றைக்கும் இருக்கிறாரு. அன்னைக்கு விடுதலை கொடுத்தவர், அன்னைக்கு ஆசீர்வதித்தவர், சுகமாக்கினவர் தானே இன்றைக்கும் இருக்கிறாரு. நமக்குள்ளே ஏன் சந்தேகம் வருது? நமக்குள்ளே ஏன் கலக்கம் வருது? நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் மோசையோடு மிக அருமையாய் கூட இருந்து நடத்துவார். மோசை மரித்து போன பிற்பாடு யோசுவா கலங்கி விடுவார். நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஜனங்கள் நான் சொல்லதெல்லாம் கேட்பாங்களா? கலங்குன நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லி மேன்மைப்படுத்துவார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அற்புதம் செய்தேனோ அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் கூட இருந்து நான் அற்புதம் செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு உன்னை சுற்றில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஏன் சோர்ந்து போகிற? உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எங்கே? அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு காலையில் நம்மளை பார்த்து கேட்குறார். ஆனால் கையப்பிடிச்சு தூக்கி நிலைநிறுத்துகிறார். ஆனால் அவர் கேட்குற கேள்வி, அற்ப விசுவாசிய ஏன் சந்தேகப்பட்டாய், ஓ எதிர்காலத்தை குறித்து ஏன் சந்தேகப்பட்டாய், உன்னுடைய வியாதியை குறித்து ஏன் சந்தேகப்பட்டாய், உன்னுடைய வேலை குறித்து ஏன் சந்தேகப்பட்டாய், உன்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா, அதை குறித்து ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த காலை நேரத்தில் அப்படி கேட்கிறார். சந்தேகத்தோடு இருந்தால் தூக்கி எறிந்துவிட்டு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்கள், இன்றைக்கு ஆண்டவர் சில அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் அவரை சார்ந்திருந்தால் நிச்சயம் அற்புதங்கள் நமக்கு காத்திருக்கிறது. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேதுரு கூடவே இருந்தாலும், உம்முடைய அற்புதத்தை பார்த்தாலும், நீ சொன்ன பிற்பாடு நடந்தாலும் அவருக்குள்ளாய் ஒரு மன சோர்வு வந்தது போல இந்த காலை நேரத்திலே நிறைய தெய்வ பிள்ளைகளுக்கு சோர்வு இருக்கலாம். அந்த சோர்விலிருந்து தூக்கி அவர்களை நிலைநிறுத்தி மீண்டுமாய் இந்த விசுவாசத்தை கொடுத்து அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.